ஜிகர்தண்டா 2 வந்து வேற லெவலாக இருந்தது. நான் கண்டிப்பாக 1 பெஸ்ட் இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நான் வேற லெவலாக இருந்தது. மியூசிக்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி செகண்ட் நான் ஃபுல்லாகவே சோஷியல் மெசேஜ் தான் இருந்தது. ஒரு நல்ல மூவி, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் பாலிட்டிக்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல வராங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து வேறு ஸ்டோரி லைனில் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரிக்குள்ளேயே போவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருக்கோம் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் சும்மா நார்மலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய எமோஷனல் ஃபஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ இருக்காது. அது ஃபுல்லாக கேங்ஸ்டராக இருக்கும். இது வந்து கேங்ஸ்டர் ப்ளஸ் சோஷியல் மெசேஜ் வருது ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று அப்படி பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சாங்ஸ்லாம் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக நல்லா இருந்தது. லாஸ்ட் வந்து எஸ் ஜே சூர்யா பயங்கரமாக ஒரு சீன் வந்து பண்ணுவார். அது வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நிறைய கிளாப்ஸ்லாம் இருந்தது அந்த சீனுக்கு வந்து. கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஒரு சீன் இருக்குது. அது பயங்கரமாக எஸ் ஜே சூர்யாவுக்கு மாஸ் சீன். அது வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஜே சூர்யா ஆகட்டும், இவர் ஆகட்டும், நல்லா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிடிச்சிருந்து ஹோல்சமாக இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்து 100% டிஃப்ரென்ஸ்னு இல்லை, அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர், எல்லாமே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் த்ரில்லர் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். அது பிரித்து பார்க்க முடியல. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். சந்தோஷ் நாராயண் மியூசிக் ரொம்ப ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸில் இது கொஞ்சம் எமோஷனலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் மோர் ஆர்லெஸ் வந்து சேம் தான், அந்த சினிமாவில் முடிக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல கான்செப்ட். சினிமா கன்ஸை விட கேமரா ரொம்ப பவர்ஃபுல்ங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. ரொம்ப பெஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட்டு ஃபிலிம். மேக்கிங் வைஸ் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. படம் வந்து 3 லேக் ஆகாமல் அப்படியே கொண்டு போகுது. லாரன்ஸ் சாரோட ஆக்டிங் வேற லெவல், எஸ் ஜே சூர்யா வேற லெவல், கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட்டு. சொல்கிறது அதே ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே தான். பட் ஆனால் ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஒரு ட்ரைபல் அவங்களோட இஷ்யூஸ், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அரசியல் பொலிட்டிஷியன்ஸோட சதி எல்லாம், ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த பழங்குடி மக்களுக்கு என்னென்ன சதி அப்படின்றத வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இல்லாமல் செகண்ட் பார்ட் மாதிரி இல்லாமல் செமையாக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. கன்ஃபார்ம் அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. லவ் வந்து மேட்சும் கிடையாது, ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் வந்து ஓவர் வாட்ச். கன்ஃபார்ம் கார்த்திக் சுப்ராஜோட பெஸ்ட்டு ஃபிலிம்னா இதாக தான் இருக்கும். ஷோர், தீபாவளி வின்னர் ஷோர். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கு. தீபாவளி வின்னர் நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். மியூசிக் நல்லா இருக்கு. அது இனிமேல் ட்ரெண்ட் ஆனாலும் தெரியும். நிறைய நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி டைலாக்ஸ் எல்லாம் நிறைய நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆமாம், பார்ட் 3 லீட் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு தெரியாது, நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் தான் கேட்கணும். எல்லாம் ரெண்டு பேர் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. இவங்க தான் அவங்க இதுலாம் இல்லை, ரெண்டு பேரும் தான் நல்லா இருக்கு. ஆ, ஆப்வியஸ்லி பீரியட் ஃபிலிம் தான் அப்படி தானே இருக்கும். இங்கே இப்போ இருக்கிற நடக்கிறது இல்லை. காஸ்டியூம்ஸும் நல்லா தான் இருக்கு. அது டிஃப்ரென்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில. அது ஒரு அது வேற படம், இது வேற படம். இது நல்லா இந்த இது ஒரு தனி படமும் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம் அதான் உண்மை. ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. கம்பேரே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாரன்ஸ் மாஸ்டர் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி அன்லீஷ் ஆகும். ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண படம் நல்லா இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பிளாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு படம். இல்லை இல்லைண்ணா, இதுக்கப்புறம் அதான் அவரே சொன்னார், இதுக்கப்புறம் நீங்கள் வேறு லாரன்ஸை பார்ப்பீங்கன்னு. அதே மாதிரி தான் படத்துலையும், இதுக்கப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து வேறு லெவல் பண்ணுறாரு. இந்த படத்தில் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங்கு எல்லாமே வேறு லெவலு. இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ் ஜே சூர்யா அவரை பற்றி நமக்கு தெரியும், அவர் எப்பயுமே வந்து மிரட்டுவார், அரக்கன் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் சூப்பர், லாரன்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ் ஜே லாரன்ஸ் மாஸ்டர் தான் ப்ரோ படத்தை இது படத்தில் அவர் தான் மிரட்டிட்டார் படத்தை. சூப்பராக பண்ணியிருக்காரு. சனா மியூசிக்கும் சூப்பராக பண்ணியிருக்காரு. லேக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், அந்த கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். செகண்ட் ஹாஃப் வந்து நறுக்குன்னு இருக்கும் படம், பிளாஸ்டாக இருக்கும் படம்.
உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா? ப்ரோ நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ப்ரோ. அப்புறம் ஒரு ஒரு கருத்தை ஒன்று பற்றி ஒரு கருத்தை ஒன்று பேசுகிறாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்க, அது உங்களுக்கு தெரியும் போது இவங்க அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுவீங்க. சூப்பராக இடைவேளைக்கு கிளைமேக்ஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது காமிச்சிருக்காங்க? இடைவேளை வந்து செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதலாக இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் வேற லெவலாக இருக்கும். கிளைமேக்ஸ் எப்படி? கிளைமேக்ஸ் நிறைய பேர் அழுதுட்டாங்க ப்ரோ. என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். லவ் ஸ்டோரி அதுதான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் பண்ண படத்துலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம். அவரை வந்து ஒரு கலைஞராக ஒரு ஆக்டராக அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இந்த படத்தில். ஓகே,